அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஹன்ஸ் ரூல். அப்போ இவர பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கே தெரியும், ஹன்ஸ், HUNDS, ஹன்ஸ். இப்போ தமிழில் அவரை ஹுண்டின் விதின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது, அதுக்கு பிறகு ஹூனா தமிழ் சொல் இல்லைன்னு சொல்லி குண்டின் விதின்னு சொல்லி இப்போ என்ன சொல்லப்படுவது. எனவே நீங்கள் குண்டின் விதின்னு சொன்னதோட நினச்சிட வேண்டாம் என்ன ஊத்த பேச்சின்னு சொல்லி, இல்லை இது வந்து என்ன அவரோட பேர் தமிழில் அவ்வாறு மாறிட்டு, தமிழில் பேரை போட்டதோடனே என்ன அது அவ்வாறு மாறிட்டு, ரைட். எனவே இது தான் அவரோட விதி, ரைட். அவரோட விதி என்னன்னு சொன்னதை சிக்கலாக போடப்பட்டிருக்கிறது, நான் அதை என்ன சிம்பிளாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன், ரைட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு போரன்னு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இந்த இடத்துல. ஸோ போரண்டு இலத்திரனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போகுது போரன் வந்து 5 என, ரைட். அப்போ நாங்கள் இலத்திரன் இப்போ எப்படி எழுத போகிறோம்னு சொன்னால் 1s2 2s2 2p1 எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல 2s 1s வந்து பாருங்கள், ரெண்டு இலத்திரன் 1s இருக்குது, 2s ரெண்டு இலத்திரன் போட்டாச்சு. 2p பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2s2 இதில் இது இப்போ இது வராது, ரைட். ஏன்னா 2p1 இதில் ஒரு இலத்திரன். இப்போ இதில் சிக்கல் இல்லை. கார்பனில் வார நேரம் எங்களுக்கு பாருங்கள், கார்பன் 6, 1s2 2s2 2p2 நாங்கள் எழுதுவோம். 2 4 2s2 எழுதியாச்சு, 2p 6 இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து என்ன இந்த இடத்துல 2 தான் தேவை, 2 ஆல்ரெடி 2 + 2 = 4 வந்துட்டு, அப்போ இன்னும் 2 தான் தேவை, எனவே 6 2p2 வரப்போகுது. அப்போ அதை நிரப்புற நேரம் நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ரைட், 2px ஒரு இலத்திரனை நிரப்பி போட்டு அப்புறம் என்ன 2py நிரப்பணும் நீங்கள். அப்போ தனித்தனியே நீங்கள் என்ன நிரப்ப முடியா, இந்த இடத்துல தனித்தனியை தான் நிரப்பணும், ரைட். அதுக்கு பிறகு தான் நீங்கள் சோடி ஆக்கணும். இப்போ உதாரணமாக ஆக்சிஜன் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல, ரைட், இதில் பாருங்கள் ஏன்னா 1 2 3 வந்தாச்சு, 4th இலத்திரன் தேவை ஆக்சிஜனுக்கு, ஆக்சிஜன் 8 தானே, 1s2 2s2 2p4, அப்போ 4 இலத்திரன் தேவை. அப்போ அந்த 4 இலத்திரன் தேவையான நேரம் எங்களுக்கு, நாங்கள் 1st இலத்திரனை இங்கே நிரப்பியாச்சு, இதாக இருக்குது இங்கே நிரப்பியாச்சு, 2th இலத்திரனை இங்கே நிரப்பியாச்சு, 3th இலத்திரனை இங்கே நிரப்பியாச்சு, 4th இலத்திரனை தான் அதுக்கப்புறம் சோடி சேர்க்கணும். அப்போ இந்த இடத்துல சோடியற்ற இலத்திரங்கள் இருக்குது 2, ஆனால் நைத்ரசனில் பாருங்கள் ஏன்னா P3 வருவது நைத்ரசன், எனவே 3 இலத்திரன்கள் நைத்ரசன் எழுதி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நைத்ரசன் எழுதி பார்த்தா 1s2 2s2 2p3 வரும். அப்போ நீங்கள் அந்த 2p3 3 இலத்திரனையும் தனித்தனியை தான் போடணும், இது தான் ஹன்ஸ் ரூல், ரைட். இப்போ இந்த ஹன்ஸ் ரூலில் பாருங்கள் அவங்க சொல்லியிருக்கிற வசனத்தில் பார்ப்போம், சமமான சக்தி உள்ள ஒபிட்டல்களில், ரைட். இப்போ இதெல்லாம் சமமான சக்தி, px 2px 2py 2pz சமமான சக்தி இல்லை ஒபிட்டல்களில், இலத்திரன்கள் நிலவுவது அவற்றின் கரங்கள் சமாந்திரமாகும் அடிப்படையிலும், சோடியற்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை உச்ச பெருமானத்தை பெறும் முறையிலாகும், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் நேர்கோடாக போட்டிருக்கிறீங்க தானே, இதெல்லாம் ஒரே மாதிரி சமாந்திரம், இந்த இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமாந்திரம், ரைட். இதெல்லாம் இப்படி சமாந்திரமாக இருக்குது, இப்படி சமாந்திரமாக நிரம்புது. இப்போ இப்படி போட்டால் இது ஒரு திசை, இப்படி போட்டால் இன்னொரு திசை. அப்போ இப்படி எழுதுகிற நேரம் இவரும் இவரும் சமாந்திரம். அப்போ எப்படி நிரம்புது, ஏன்னா அவற்றின் கரங்கள் கலங்கண்ட சுழற்சி கரங்கள் சமாந்திரமாகும் அடிப்படையிலும், சோடியற்ற இலத்திரன்கள எண்ணிக்கை உச்ச பெருமானத்தை பெறுற மாதிரி தானே என்ன இந்த இடத்துல இவர் வந்து என்ன செய்கிறாது, நிரம்புறாது என்ன அப்படித்தானே, ரைட். இது தான் ஹன்ஸ் ரூல். இப்போ இந்த 3 ரூலையும் வைத்து தான் நாங்கள் இலத்திரனை இப்போ எழுதணும், ரைட். அப்போ 1st ரூல் என்ன இந்த இடத்துல, ரைட், ஆஃப் பாவ் கொள்கை, ஆஃப் பாவ் கொள்கை என்ன, ஆஃப் பாவ். அப்போ ஆஃப் பாவ் கொள்கை என்ன சொல்லுது, முதல்ல 1s நிரம்பணும், அடுத்தது 2s நிரம்பணும், அடுத்தது 2p நிரம்பணும், அடுத்தது 3s நிரம்பணும், அடுத்தது 3p நிரம்பணும், அடுத்தது 4s நிரம்பணும், அடுத்தது 3d நிரம்பணும், அதுக்கு பிறகு தான் 4p நிரம்பணும். இப்படித்தான் ஆஃப் பாவோட கொள்கை சொல்லப்படுவது, ரைட், கட்டி எழுப்பல் கோட்பாடு. அப்போ முதல்ல இந்த ஆர்டரில் தான் நிரப்போனோம் நாங்கள், சக்தியோட ஆர்டர், சக்தி இந்த திசையில் என்ன கூடிக்கொண்டு செல்லுது, இந்த திசையில் சக்தி கூடிக்கொண்டு செல்லுது, ரைட். அப்போ சக்தி கூடுற திசையில் நாங்கள் நிரப்போனோம். ரெண்டாவது, ஒரு ஒபிட்டலில் மேக்சிமம் 2 தான் போடலாம், 2க்கு மேலே போட முடியாது, ரைட். அப்போ அது வந்து பவுலி சொன்னது, பவுலி சொன்னது என்ன, ஒரு ஒபிட்டலில் மேக்சிமம் எத்தனை 2 இலத்திரங்கள் தான் போட முடியும்னு சொல்லி. ஆஃப் பாவ் சொன்னது என்ன, ரைட், இப்போ ஒரே சமசக்தி உள்ள ஒபிட்டல் இருக்குது, PX PY
பி ஜெட்னு சொல்லி சமசக்தி உள்ள ஒபிட்டல் இருக்கிற நேரம் நீங்கள் மூன்று இலத்திரன் நிரப்ப வேண்டி வந்தால் நீங்கள் இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட முடியாது. இது தவறு. இப்போ எப்படி எழுதணும்? தனித்தனியே நிரப்பணும். எவ்வாறு நிரப்பணும்? ஒபிட்டல்கள் இப்படி பாக்ஸில் காட்டுறோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, தனித்தனியே தான் நிரப்பணும். அதாவது கரங்கல்கள் சமாந்திரமாக மாறு நிரப்பணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஏன்னா சோடியற்ற இலத்திரன்கள் வந்து உச்சபட்ச நிலையில் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடி இல்லாமல் இருக்கிற சோடியோடு இருக்கிற ரெண்டு பேர் இருக்குது, இவர் சோடி இல்லாமல் ஒன்று தான் இருக்குது. எனவே இது தவறு. இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்குது? மூன்று பேர் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அணுக்களோட இலத்திர நிலையமைப்பை எழுதி பழகுவோம். நான் இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல, ரைட். எஃப்இ 26 முதலாவது பெரிய விஷயத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வினாக்கள் செய்கிற நேரம் பார்ப்போம். இப்போ எஃப் 26 முதலாவது 1s2 ரெண்டு முடிஞ்சுது, 2s2 4 முடிஞ்சுது, 2p6 10 முடிஞ்சுது, 3s2 12 முடிஞ்சுது, 3p6 18 முடிஞ்சுது, 4s2 20, ரைட். இப்போ 3d அடுத்தது தான் 3d எழுதணும். ஆஃப் பவுட கொள்கைப்படி இப்போ 3d 6 வரும், ரைட். இப்படித்தான் அந்த இலத்திர நிலையமைப்புகள் என்ன எழுதுறது, ரைட். அப்போ இதில் உள்ள வினாக்களை நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள். இந்த வினாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன இந்த படம் நல்லா விளங்க தொடங்கும்.